ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஒரு குயரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் என்னால் உட்காந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியாது, எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டு குட் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈஸியாக மந்த் ஆன் மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபார்வேர்ட் பண்ண போர்ட்ஃபோலியோ கொடுத்துருந்தேன், அதை நிறைய பேர் பார்த்தீங்க, ரொம்ப வெல் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்த லெவலில், இப்போ இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறது என்னென்னா, அது கூட நானாக தான் பை பண்ணணும், நானாக தான் செல் பண்ணணும், நான் வந்து எஸ்ஐபி மாதிரி ஏதாவது கொடுங்க, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது டைப் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே அலைஸ் ப்ளூவில் ஒரு சூப்பரான போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது செகண்டரி மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சிம்பிளாக இதை சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க். ஸோ முக்கிய பேங்க்ஸில் இந்த மாதிரியான எஸ்ஐபி பிளான்ஸை பண்ணுறாங்க. ஆனால் முத ஒரு ப்ரோக்கிங் ஃபர்மில் கொண்டு வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அலைஸ் ப்ளூ தான். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். இதை பற்றின சந்தேகங்களை அடுத்தடுத்து நீங்கள் கீழே கமெண்டில் சொல்கிறதுனாலேயோ சொல்லும்போதோ, இல்லை எனக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்கும்போதோ நான் அடுத்தடுத்து இதை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் அலைஸ் ப்ளூவோட ஸ்மால் கேஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமா அவங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ஆல்ரெடி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட் அலைஸ் ப்ளூவோட வெப்சைட்குள்ளே போயிட்டு இந்த ஸ்மால் கேஸ் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட யூசர் ஐடியா பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் இதை லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் அலைஸ் ப்ளூவில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்மால் கேஸை பற்றி சிம்பிளாக பார்க்கலாம். ஸ்மால் கேஸ், ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா, ரிசர்ச் அனலைஸ்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று நமக்கு இதை ஸ்மால் கேஸில் ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாம் மந்த் ஆன் மந்த்து ஒவ்வொரு ஸ்டாக்லேயுமோ இல்லை ஒவ்வொரு செக்டார்லேயும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 ரூபா மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவோம், இல்லை ஏர்லி ஒன்ஸ் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு 3 வருஷம் கழித்து அது லாக்இன் பீரியடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது நமக்கு சர்டனான ரிட்டர்ன் கிடைக்கும், அது 5 வருஷத்துக்கு மேலே போகும்போது இன்னும் அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டடான ரிட்டர்ன் கிடைக்கும். அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ மிடில் ஆஃப் த டைமில் நம்ம எடுத்தோம்னா அதுக்கான சார்ஜஸ் பேமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அலைஸ் ப்ளூவோட இந்த ஸ்மால் கேஸ் ஏகப்பட்ட அட்வான்டேஜில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த ரிசர்ச் அனலைஸ் டீம் வந்து மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோவை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் மந்த் ஆன் மந்த்தோ குவார்ட்டர்லியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு அந்த பணம் தேவை அப்படிங்கும் போது அந்த ஸ்டாக்கோட வேல்யூ நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருந்ததுன்னா நம்ம செல் பண்ணி ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட்டோட வெளியே வந்துடலாம். இல்லை ரீசனபிளான எனக்கு காஸ்ட் டு காஸ்ட் இருக்குது, எனக்கான அர்ஜென்ட்டாக அமௌண்ட்டு தேவை அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணி வெளியே வந்துடலாம். இதில் என்ன உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் டைரெக்டாக ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவீங்க, இல்லை உங்களோட டெக்னிக்கல் கால்ஸை வச்சு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க, செல் பண்ணுவீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுவீங்க, லாங் டேர்மோ ஷார்ட் டேர்மோ இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்மால் கேஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்காக ஒரு டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் அந்த போர்ட்ஃபோலியோவோட ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆக உங்களோட மணியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் வித்தவுட் எனி ரிஸ்ட்ரிக்ஷன். இப்போ எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், ஸோ இதிலெலாம் வந்து உங்களுக்கு லாக்இன் பீரியட் இருக்கும், மிடில் நம்ம எடுத்தோன்னா லாஸ் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் ஸ்மால் கேஸில் நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா அட்வான்டேஜஸும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு போர்ட்ஃபோலியோவில் 10 ஸ்டாக் இருக்குங்க. அந்த 10 ஸ்டாக்கில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குது, நீங்களே வாட்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள், அதில் இருக்கிற 3 ஸ்டாக்கை மட்டும் நீங்கள் செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஸ்மால் கேஸில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து இவங்க ரீசெண்டாக ஒரு ஆக்சுவலாக 15th அன்னைக்கு இன்ட்ரோ பண்ணி இதை லான்ச் பண்ணிட்டாங்க. நான் இதை பற்றி நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணி அதில் நான் கொஞ்சம் பார்த்து வாட்ச் பண்ணேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்களும் இதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த ஸ்மால் கேஸ் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். இது சும்மா பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஸ்மால் கேஸ்னால் என்ன, அலைஸ் ப்ளூவோட ஸ்மால் கேஸில் கம்பேர் டு ஆல் அதர் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே நான் இந்த லிங்க்கு, இந்த வீடியோவோட லிங்க்கு, இந்த அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் அதை எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அதில் இருக்கிற குயரிஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்ததில் ரிப்ளை பண்ணுறேன். அது நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு பார்ட்டுக்கு வரதுக்கு காரணமே அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் அந்த ரிட்டர்ன் நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணியிருப்போம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிரித்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்னு போகும்போது அதில் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகும்போது இன்னும் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணி அதுக்கான அமௌண்ட்டை நம்ம ஒதுக்கும்போது அலைஸ் ப்ளூவோட இந்த ஸ்மால் கேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான, சேஃபான, ரொம்ப சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். அடுத்து அலைஸ் ப்ளூவோட ஸ்மால் கேஸ் வீடியோவில் நான் திங்கக்கிழமை லைவ் மார்க்கெட்டில் ஸ்மால் கேஸில் அந்த போர்ட்ஃபோலியோ என்ன, அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன, அந்த ஸ்டாக்ஸ் எப்படி ரோல் ஓவர் ஆகிட்டே இருக்கும், லைக் என்னென்னா இப்போ எக்ஸாம்பிள் 10 ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் 2 ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸ்பெக்டடான ரிட்டர்னே வரலை, ஃபண்டமெண்டலாக அந்த நிறுவனம் பாஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது, ஃப்யூச்சரை கம்பேர் பாஸ்ட்டோட டெக்னிக்கலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு அந்த ஸ்டாக்கில் அந்த போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது, சப்போஸ் அந்த ஸ்டாக் வந்து இப்போ கரண்டாக அந்த ஸ்டாக்கில் ஒரு நெகட்டிவ் நியூஸு, டெம்பரவரியாவோ பெர்மனெண்ட்டாவோ அந்த ஸ்டாக் ஏற வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் அந்த போர்ட்ஃபோலியோவில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம வந்து 24/7 நம்மளால் அந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க தான் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான செக்டார்க்குள்ளே வருவாங்க. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு அட்வான்டேஜோடு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது, ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைக்குது, அதுவும் நம்ம லைவாக அந்த ஸ்டாக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மந்த்லி மந்த்லி இவ்வளோ கொடுத்துடுங்க நாங்கள் உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க என்னென்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு அது நம்மளால் அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி மந்த் ஆன் மந்த் அது க்ரோ ஆகுதா, 3 இயர்ஸ் கழிச்சு அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து வாட்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன், ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஸ்மால் கேஸில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக நான் ஸ்மால் கேஸை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்னென்ன, அதில் நாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நமக்கு சேஃபாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் கேஸை பற்றி பார்த்த இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்கனாமி, ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக அப்டேட்டான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.